இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது டிஎன் டெட் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வை வந்து பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் தேவை அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். என் வீடியோக்கு வந்து புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டு trb.tn.nic.in அப்படின்னு சொல்லி அடிச்சிருங்க. அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே அதில் வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டிஎன் டெட் 2022 ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து கிளிக் ஹியர் டு ப்ரெஸ் நியூஸ்னால் அவங்க ஃபஸ்ட்டு வெளியிட்ட நான் அதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் உள்ள ப்ரெஸ் நியூஸ் வரும். அப்புறம் வந்து கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணணும். செகண்ட் ஒன்னாக கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து நியூ யூசர் அக்கௌண்ட் யூசர் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது ஓப்பன் பண்ணிட்டான் இல்லையா அந்த அப்ளை பண்ணுறதுக்கு 14ஆம்தேதி ஓப்பன் பண்ணிட்டான் இந்த மாதம். ஸோ டேட் ஆஃப் சப்மிஷன் எப்போ நம்ம சப்மிட் பண்ணணும்னா April 13 வந்து சப்மிட் பண்ணணும் ஆன்லைன்லே தான். ஸோ எக்ஸாமோட பேப்பர் ஒன் டேட்டும் பேப்பர் டூ டேட்டும் அதுக்கப்புறம் வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். என்னடா பேப்பர் ஒன் பேப்பர் டூ அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. பேப்பர் ஒன் வந்து டிடிஎட், அதாவது டீச்சர் ட்ரைனிங் முடித்தவங்க. பேப்பர் டூ வந்து பிஎட், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் முடித்தவங்க. மேக்ஸிமம் எல்லாருமே பிஎட் தான் முடிச்சிருப்பீங்க. நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் பிஎட் முடிச்சிருக்கனால ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். ரெண்டுமே முடிச்சிருக்கிறவங்க ரெண்டுமே எலிஜிபிள், பேப்பர் ஒன் ஃபார் டிடிஎட், பேப்பர் டூ ஃபார் பிஎட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நியூ யூசரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்துடுங்க. கீழே வந்துட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஐ ஹாவ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் அக்ரி அண்ட் அப்ரைட் பை த அபவ் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துடணும். ஓகேங்களா? டிக் பண்ணோடனே ப்ளூ கலரில் இப்படி வரும், அடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஓப்பன் ஆகும், பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே ஆசிரியர் தகுதி தேர்வு தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நேம் அஸ் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், உங்கள் எஸ்எஸ்எல்டி 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் இதில் ஃபில் பண்ணணும். ப்ளஸ் இனிஷியல் அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃபில் பண்ணணும். நேஷனாலிட்டி வந்து இந்தியன், எல்லாருமே இந்தியன் தான் ஃபில் பண்ணணும். மேக்ஸிமம் இந்தியன் தான் இருப்பீங்க. அடுத்த காலம் வந்து பார்த்திங்கன்னா நேஷனாலிட்டி வந்து இந்தியன் போட்டிங்களா. அடுத்து வந்து நீங்கள் ஆரியோ டிஃப்ரெண்ட் டேபிள், நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லி கேட்கும். இல்லை இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லி போட்டுருங்க. டு யூ ஹேவ் அ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை தமிழ்நாடு கவர்மெண்ட், தமிழக அரசால் வழங்கப்பட்ட சமூக ஜாதி சான்றிதழ்னு போடல, நல்ல வேலை சமூக சான்றிதழ் அப்படின்னு சொல்லி போட்டான், ரொம்ப சந்தோஷம். சமூக சான்றிதழ் உங்களிடம் உள்ளதா? எஸ் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்துருங்க, அது வந்து மேண்டிட்டரி. இந்த ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி தான் ஆகும், மேண்டிட்டரி. அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி. அப்புறம் உங்களுக்கு ஏஜ், அந்த டேட் ஆஃப் பர்த் போட்டோன்னே உங்களுக்கு ஏஜ் இயர் மந்த் டேஸ் வந்து அதுவே வந்துடும். அப்புறம் உங்களோட மெயில் ஐடி, சரிங்களா? மெயில் ஐடி போட்டுறணும். அதுக்கு வந்து மெயில் ஐடி போட்டதுக்கப்புறம் சென்ட் இமெயில் ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும், அப்புறம் வெரிஃபை ஆகிரும். திரும்ப மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமுக்காக இல்லை உங்களோட பர்சனல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கொடுங்க. அப்புறம் சென்ட் ஓடிபி கொடுங்க, உங்களுக்கு வந்து டக்குன்னு ஓடிபி வரும், அதுவும் வெரிஃபைட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி கேப்சா ஒன்று இருக்கும், அந்த இமேஜை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி நீங்கள் அமைக்கி போனீங்கன்னா நெக்ஸ்ட்டு அது சப்மிஷன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி அந்த டிஃப்ரெண்ட் டேல்டுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, சமூக அரசால் வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழ் உங்களிடம் உள்ளதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஆமான்னு சொல்லி போட்டிங்கன்னா செலக்ட் கம்யூனிட்டி, என்ன செலக்ட் என்ன கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு வரும். அதில் உள்ள உட்பிரிவு ஒன்று வரும், சமூகம் சமூக சான்றிதழின் படி, அதில் உட்பிரிவு ஒன்று போட்டுருங்க. அப்புறம் மதிப்பெண் சான்றிதழ் உள்ளவாறு அது நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது ரெண்டுமே முக்கியம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி நம்ம கிளிக் பண்ணோன்னே இப்படி ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும். ஓசியா, பிசியா, பிசிஎம்மா, எம்பிசியா, டிஎன்சியா, எஸ்சியா, எஸ்சிஏவா, எஸ்டிஆன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன கம்யூனிட்டி என்ன கேட்டகரி வரீங்களோ அதை வந்து டிக் பண்ணிடணும். ஓகேங்களா? இந்த பார்த்துக்கோங்க, இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து செலக்ட் கம்யூனிட்டி கா சர்டிஃபிகேட் இஷ்யூட் வித், அதாவது நீங்கள் வந்து சப்போஸ் மேரிட் உமனாக இருந்தால் ஹஸ்பண்ட்ஸ் நேம் கொடுங்க, மேரிட் ஆகாத உமன் மென்னாக இருந்தீங்கன்னா ஃபாதர்ஸ் நேம் கொடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து காலம் வரும், இந்த காலமில் வந்து எல்லா நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயிலையும் வந்து சரிபார்க்க சொல்லும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபை இமெயில் ஐடி அண்ட் வெரிஃபை ஓடிபி, அந்த நம்ம நேமு, ஃபாதர்ஸ் நேமு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம், சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம நம்பர் வெரிஃபை ஆனோடனே சென்ட் ஓடிபி கொடுக்கணும், நம்பர் கொடுத்துட்டு அது வந்து வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கேப்சா போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா?
கொடுத்ததுக்கப்புறம் ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாஸ்வேர்டு அண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துட்றாங்கல்ல, அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்படி வரும், இது உங்களோட ஐடி பாஸ்வேர்டுன்ட்டு. திரும்ப அதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. இதை கொடுத்துட்டு ஏன்னா திரும்பி வெளியே வந்துட்டு ஆல்ரெடி யூசர் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கொடுத்த அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிடுறீங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களை அந்த மேலே கொடுத்ததெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் மாநிலம் கேட்கும், அஞ்சல் குறியீடு கேட்கும், அட்ரஸ் கேட்கும், ஆதார் கார்டு கேட்கும், சரிங்களா? கேட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுதான் மெயின். உங்கள் ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி அட்ரஸ் ரெண்டுலேயுமே எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் என்ன என்ன தாலுக்கா, என்ன மாவட்டம், என்ன கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியும் சேம் அஸ் பர்மனண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருங்க. கடித முகவரி 1-2 அது சொல்லி அதாவது லெட்டர் எந்த இதில் வரணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, அதையும் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அஞ்சல் குறியீடு, மாநிலம், எந்த ஸ்டேட்டு, என்ன என்ன பின்கோடு அதையும் சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் இந்த காலம் வரும். நேம் ஆஃப் த போட், 10th எங்கே படித்தீங்களோ அந்த ஸ்டேட், தமிழ்நாடு ஸ்டேட், சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி, மெட்ரிக்னா மெட்ரிக், அப்புறம் தமிழ் மீடியம் படித்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அப்புறம் எந்த இயர் பாஸ் பண்ணிங்களோ அந்த இயர் சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அப்புறம் அதோடய பர்சன்டேஜ் போட்டுருங்க. 12th சேம் அதே மாதிரி தான், அந்த வாரியத்தின் அதாவது போர்டு நேமு, அப்புறம் இயர் ஆஃப் பாசிங், அப்புறம் பர்சன்டேஜ், அப்புறம் யூஜி சேம் என்ன யூனிவர்சிட்டி, அப்புறம் என்ன பிஏவி இங்கிலீஷா, எம்ஏ இங்கிலீஷா, சி பிஏ இங்கிலீஷா, பிஏ தமிழா அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அதுவும் சேம் பர்சன்டேஜ் அண்ட் இயர் ஆஃப் பாசிங். நெக்ஸ்ட்டு வந்து இது, இப்போ நான் பேப்பர் 1 கொடுத்தனால டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் வந்துருச்சு. ஸோ அதை போட்டுட்டு அது என்ன யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டியா இல்லை ப்ரைவேட்டில் படிச்சிங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி போடுங்க. ப்ளஸ் அந்த செலக்ட் கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஸ்டடிஸ் முடித்த நிலை வந்து பாஸ்டா இல்லை ப்ரெஷிவாங்கன்னு கேட்கும், நீங்கள் பாஸ்டு போட்டுருங்க. அப்புறம் தேர்ச்சி பெற்ற மாதம் ஆண்டு கேட்கும், அதையும் போட்டுருங்க, சதவீதமும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், இங்கிலீஷ் மீடியமில் படிச்சிங்களா, தமிழ் மீடியம் படிச்சிங்களான்னு கேட்கும், அது இங்கிலீஷ் தமிழ் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் அதில் வந்து உங்கள் விருப்ப பாடம் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓகே, ஃபோட்டோ வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும்னா ஜேபிஜி, ஜேபிஇஜி, பிஎன்ஜி, அது வந்து 30-60 கேபியில் இருக்கணும். சிக்னேச்சரும் சேம் அதே தான், அதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே அப்லோட் பண்ணிடணும், அதே மாதிரி தான் சிக்னேச்சரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லிடுவாங்க. அது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்களோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு 500 வரும், ஒரு சில பேருக்கு 250 வரும். ஓகேங்களா, 500 வந்து பிசி எம்பிசி, அப்புறம் வந்து டிஎன்சி, அப்புறம் வந்து ஓசிக்கு வரும்னு நினைக்கிறேன். எஸ்சிஏஎஸ்டி எஸ்சிக்கு வந்து 250 நினைக்கிறேன். ஸோ ஓகே, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் டெட் எக்ஸாம். அப்படியே வரிசையாக டெட் எக்ஸாம் வந்து ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ் நான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். எப்போ ஆரம்பித்து எப்போ முடித்தாங்களோ 2019 வரைக்குமே நான் போட போகிறேன். எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வர்றது எல்லாமே டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும். ஆல் த பெஸ்ட்.